இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் போட்டியில் இந்தியாவுக்கு ரஷித்கான் உட்பட மூன்று சவால்கள் காத்துட்ருக்கு. இந்தியா உட்பட 10 நாடுகள் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுற நாடுகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் அயர்லாந்தும் ஆப்கானிஸ்தானும் ரீசெண்டாக தன்னுடைய டெஸ்ட் போட்டியோட அந்தஸ்தம் வாங்கியிருக்காங்க. அயர்லாந்து தன்னுடைய அறிமுக டெஸ்ட் போட்டியிலே பாகிஸ்தானோட தான் விளாண்டுச்சு. ஆப்கானிஸ்தான் வர 14 பெங்களூரில் நடக்கிற மேட்சில் இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக அறிமுகமாக போகுது. இந்த சீரீஸ்க்கு ரஹானே தான் கேப்டனாக வரப்போகிறார். ஓடிஐலையும் டெஸ்ட் மேட்சஸ்லையும் நல்லாவே விளையாண்டு வராங்க ஆப்கானிஸ்தான் டீம். அவங்களுக்கு ஆப்போசிட்டாக விளையாடுற இந்தியன் டீமுக்கு மூணு சவால்கள் காத்திருக்கு. ஷிகர் தவான், கேஎல் ராகுல், முரளி விஜய்னு மூணு பேர் ஓப்பனர்ஸாக இருந்தாலும் இந்தியன் டீமுக்கு கன்சிஸ்டண்டான ஒரு ஓப்பனர் பேட்ஸ்மேன் யாருன்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்குது. முரளி விஜய் டெஸ்ட் மேட்சஸில் நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால அவர் ஓப்பனிங் இறங்குவார். ஆனால் அவரோட யார் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறான்னு டவுட்டாகவே இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தினேஷ் கார்த்திக் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர். அவர் திரும்பவும் டெஸ்ட் மேட்சுக்கு திரும்பியிருக்காரு. அவர் கடைசியாக 2010 தான் டெஸ்ட் மேட்ச் விளாண்டார். டெஸ்ட் ஃபார்மெட்டில் தன்னை ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஒரு போட்டியாக இது அமையும்னு நினைக்கிறாரு. ஒருவேளை அவர் ப்ரூஃப் பண்ணிட்டா சாகாவுக்கு பதிலாக டெஸ்ட் அணிக்கான விக்கெட் கீப்பராக தொடருவார்னு நம்புகிறாங்க. முதல் ரெண்டு பிரச்சனைகள் கூட இந்தியன் டீமுக்கு வந்து பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனால் மூணாவதாக ஒரு சவால் இருக்குது. அந்த சவாலை பார்த்து தான் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் பேட்ஸ்மேன்லாம் நிறைய பேர் திணறாங்க. அது வேற யாரும் இல்லை, லெக் ஸ்பின்னர் ரஷித் கான். ஐபிஎல்ல மட்டும் இல்லை, அவர் ரீசெண்டாக பங்களாதேஷ் கூட ஆடின சீரீஸில் நல்லா விளையாண்டார். அவரை சமாளிக்கிறது தான் இந்தியன் டீமுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இப்போ பெங்களூர் ஸ்டேடியம்ன்றது ஸ்பின் பவுலருக்கு சாதகமாக இருக்கும். ரஷித் கான் உட்பட 5 ஸ்பின் பவுலர்கள் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்காங்க.